பண்டைய இசைக்கருவிகளில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது யாழ் ஆகும். யாழ் என்பதற்கு நரம்புகளால் ஆக்கப்பட்டது அல்லது கட்டப்பட்டது என பொருள். பொதுவாக இசையை தோற்றுவிக்கும் கருவிகளை தோற்கருவி, துளைக்கருவி, நரம்புக்கருவி, மிடற்கருவி என்று வகைப்படுத்துவர். இவற்றில் நரம்பு கருவியாக யாழே தமிழர் வாசித்த முதல் இசைக்கருவியாகும். நரம்பு கருவிகளின் வளர்ச்சிக்கு காரணமான ஆதிக்கருவி யாழ் ஆகும். இக்கருவி முற்றிலுமாக மறைந்து அதன் வழிவந்த வீணை இன்று நரம்பிசை கருவிகளின் முதன்மையிடம் வகிக்கின்றது. யாழின் வடிவத்தை துல்லியமாக அறியாத போதிலும் சிற்பங்களோ ஓவியங்களோ இன்று நம்மிடம் அது தொடர்பாக இல்லை. சங்க இலக்கியங்களான புறநானூறு, கலித்தொகை, பரிபாடல் மற்றும் ஆற்றுப்படை நூல்களிலும் திருக்குறளிலும் சிலப்பதிகாரம், பெருகதை, சீவக சிந்தாமணி முதலிய காப்பியங்களிலும் பக்தி இலக்கியங்களிலும் யாழ் பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. என்றாலும் யாழின் வகைகளை பேரியாழ், சீரியாழ், மகரயாழ், சகோடயாழ் என்று அறிய முடிகின்றது. பல்லவர் கால கோயில்களான காஞ்சி கைலாசநாதர் கோயில், சோழர் கால கோயில்களான பொன்சை நல்துணை ஈஸ்வரர் கோயில், திருமங்கலம் கோயில் ஆகியவற்றில் யாழ் சிற்பங்கள் காணப்படுகின்றது. இத்தகவலோடு வணக்கம். லண்டனுக்காக பெருமாள் பிரமேதா. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாயின் வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.